தருணம் தான். எத்தனையோ மேடைகள் ஏறியிருக்கேன். இந்த மேடை ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு மேடை. 96-97 சாருடைய உதவி இயக்குனர் நான் பிரபு சார்கிட்ட, சாமிகிட்ட. அப்போ திடீர்னு ஒரு நாள் சொன்னார், இல்லை நான் படிக்க போகிறேன், படிச்சுட்டு வரேன், மீட் பண்ணுவோம், எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு. என்கிட்ட அவர் பைக்கை கொடுத்து, இந்த பைக்கை வச்சுக்கோ, எப்போ வேணுமோ உனக்கு வீட்டுக்கு வா, செலவு காசு இல்லையா தருவாங்க, பசிக்குதா சாப்பாடு இருக்கு போ, நீ வந்துடுவ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். நான் பழைய சோறு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதுக்காக எனக்கு வீட்டில் எப்போவுமே பழைய சோறு இருக்கும். நான் எப்போ போனாலும் பழைய சோறும் தயிர் இருந்தால் போகணும். அப்படி எனக்கு ஒரு தாயாக இருந்தாங்க அம்மா, என் சகோதரனாக பயணப்பட்டோம். அதற்கு பிறகு நாடோடிகள் வெற்றி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா சார் ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சார் என்ன சார் அப்படின்னு, இல்லை நான் அப்போவே உன்னை பார்த்தேன், நீ ஞாபகத்தில் வச்சுருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காந்துருந்தேன் அப்படின்னு. எவ்வளோ பெரிய வார்த்தை இது, எப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாமா, நான் மறப்பேனா. அதுக்கப்புறம் பயணம் ஆரம்பிச்சது. திடீர்னு ஒரு நாள் சார் ஒரு மெசேஜ், உன்னுடைய அப்பாயின்மெண்ட் வேணும், நான் கொஞ்சம் நேரம் வந்துட்டு பேசணும், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார், நான் வரேன்னு சொல்லி சார்கிட்ட தேடி போனப்போ, ஒரு படம் பண்ணு கனி, என்ன தெரியும் உனக்கு என்னுடைய ஆசை என்னன்னு தெரியும், நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியும். 25 வருஷம் கனவை அப்படியே தூக்கி வைக்கிறேன், ஒரு படம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது என்கிட்ட இருந்தது அடுத்த சாட்டை. சார் இந்த அடுத்த சாட்டைன்னு ஒரு கதை இருக்குது, இது கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எடுங்க அப்படின்னு திரும்ப கைகோர்ந்து பயணிக்க ஆரம்பித்தேன். போயிட்டுருக்கு இறைவனின் ஆசையாக என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த அன்பும் இந்த சொந்தமும் இருக்கும். அன்பு போராளி அதோட கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இறுதிக்கட்ட பணிகள் இருக்கும்போது அன்பு வந்து இந்த கதை சொன்னேன். என் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தேன் அன்பு. கதையை கேட்டு முடித்தோடனே கதை கூப்பிடுது நம்மளை, அப்படி தான் கூப்பிடணும். ஒரு சிலர் வந்து கதை சொல்லுவாங்க ரொம்ப டயர்டாக இருக்கும், ஆனால் இந்த கதை வந்து வேலை பார்க்க உள்ள நான் கிளைமேக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் ஒர்க் பண்ண முடியல என்னால். நான் தான் சொன்னேன் அன்பு உடனே போயிடும் ஷூட்டிங், சார் இல்லை சார் நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வரேன், இல்லை நான் நைட் வரேன் அப்படின்னு சொல்லி நெய்வேலியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு இரவு இரவு வந்து என்னுடைய இறுதிக்கட்ட பணிகளில் போயிட்டு அண்ணன் சொல்லுவார், தம்பிராம என்ன ஏய் இப்படி டே நைட் அலைஞ்சிக்கிறீங்கன்னா எப்படா முகம் எப்படா இருக்கணும், இல்லை நான் சரியாக இருக்கேண்ணே கேமரா முன்னாடி வந்துட்டு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயணப்பட்டோம். அப்படி அன்பு எனக்கு மொத்தமாக என்னை வேற ஒரு தளத்தில் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு பெரிய பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு நடிகை நான் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார் அன்பழகன். அன்பு என் அண்ணன், என் அண்ணன் பெருமையாக சொல்லுவேன் தம்பிராம என்ன. பேசுவோம், பழகுவோம், கடந்து போவோம், நடிப்போம், இதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல ரொம்ப ஆழமான ஒரு இறுக்கமான இது என்றைக்குமே பிரியாது இந்த உறவு அப்படின்ற மாதிரி வந்த இடம் வந்து சாட்டை ரிலீஸ் அன்னைக்கு. இன்னொன்று சொல்லணும்னா நானும் எந்த சம்பளம் வாங்கல, அவரும் எந்த சம்பளம் வாங்கல, ஆனால் இன்றைக்கி அந்த படத்தை வச்சு யார் யாரோ சம்பாதிச்சுட்டு இருக்காங்க வாரத்துக்கு ஒருக்க போட்டு. முதல் நாள் முதல் காட்சி ஒரு சில வசனங்களுக்கு கை தட்டுறாங்க, போக போக தட்ட ஆரம்பிக்கிறாங்க, தட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினைச்சோம் என்ன, அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு பெரிய மேஜிக் நடந்துட்டு இருக்கு திரையில. முழுக்க முழுக்க அன்பு தான் காரணம், அவனுடைய கதையும் அவனுடைய ஏற்றமும் அவனுடைய எழுத்தும் அதெல்லாம் ஒன்றுமே செய்வார். முதல் நாள் அன்பு லைட்டாக தடுமாறினாப்புல, என்ன அன்பு அப்படின்னு, இல்லை சார் ஒரு உண்மை பிடிக்குமா, அன்பு உனக்காக தான் வந்திருக்கேன், நீ விழுன்னு சொன்னால் விழுந்தா எந்திரிச்சு போனால் போயிடுவேன், நீ நடிக்கிற மற்ற நடிகர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும், நான் உனக்காக தான் வந்திருக்கேன் வா போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பெரிய மேஜிக் நடக்குது திரையில். சத்தியமாக சொல்வேன், என்னை பெற்ற தகப்பன் இருந்திருந்தால் கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்க மாட்டான். எங்கள் அண்ணன் கண்ணில் வந்து கண்ணீராக கொட்டுது, தேம்பி தேம்பி அழுகிறாரு, என்னண்ணே அப்படி பிடிச்சி சொல்கிறார், நம்மளாம் எங்கேயோ கிடந்தான்டா, நம்மளாம் கிளம்பி வந்து, நம்ம அப்பா டைரக்டர் கிடையாது, அம்மா ப்ரொடியூசர் கிடையாது, ஆனால் நம்ம ரெண்டு பேரும் வந்து உருண்டு பிறண்டு ஏறி ஒரு இடத்துல நிற்கிறோம், இன்றைக்கி நம்மளை பார்த்து கைதட்டலாம்
அந்த அழுகையை அடக்குவதற்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. அந்த மொமெண்ட் உணர்ந்தேன், அண்ணன் இங்கே வந்து எனக்கு ஒரு பெரிய சொந்தம் கிடச்சிருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி தான், அவன் கூப்பிட்டா வருவேன்ல, என் அண்ணன் கூப்பிடலனால நான் போய் நிற்பேன். அதான் அண்ணன் அம்மாயி நல்ல இப்படி ஒரு சொந்தம். அதாவது கொல்ல கூட்டம் அண்ணன் வராருன்னா ஒரு 20 பேர் பின்னாடி வருவாங்க, இங்கே எங்கேயும் பதுங்கி இருப்பாங்க, இருக்காங்க எந்தா. அது ஒரு பேரன்பு. அந்த அன்புக்கெல்லாம் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது வந்து திருப்பி கொடுக்கவே முடியாது, அப்படி ஒரு அன்பு. தம்பி பகவான், நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம், திரையில சட்டை மடிச்சு விட்டோம், இங்கே ஒரு புக்கு சொச்சாரு, டயட்ரு எல்லாம் பண்ண, நான் இன் பண்ணதே கிடையாது, சாட்டையில் தான் இன் பண்ணி விட்டாரு. இன் பண்ண அப்படியெல்லாம் இருப்போமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நடந்து நடந்து போயாச்சு. அப்படியே டிட்டோ ஒரு பேக்கு, அப்படியே ஒருத்தர் பசங்க கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, சார் எங்களை விட்டு போகாதீங்க சார், போகாதீங்க சார் அழுகுறாங்க, வீடியோ பார்க்குறேன், யார் யாரு அப்படின்னு சொல்லி தேடி, நம்பரை தேடி, அங்கே இங்கே பிடிச்ச நம்பரை பிடிச்சா சகோதரர் எடுக்கிறார், அவருடைய சகோதரர், தெரியாத நம்பர், யார் என்ன அப்படின்றப்ப தான் கேட்டேன், என்ன வேறு வேறு மாதிரி கால்ஸ் எல்லாம் வருதா, ஒரு தனி மனிதனை மாணவர்கள் இப்படி கட்டி பிடிச்சி போகாதீங்க சார்னு சொல்லிட்டாலே வேறு வேறு தாக்குதல்லாம் நடக்குமே, அதெல்லாம் நடந்துட்டுருக்கா, ஆனால் நடக்கும், அதையும் தாண்டுவோம், அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். தம்பி இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும், கவலைப்படாத, நடத்துகிறோம். அந்த அன்பு இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. தம்பியோட புக்கு, ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு போயிருந்தேன், அதில் ஒரு அருமையான காட்சி எழுதியிருந்தார் அவர் கடந்து வந்ததில். நைட்டு ஒரு 12 மணிக்கு எங்கள் அம்மா பார்த்தீங்களா, எங்கள் அம்மா பார்த்தீங்களான்னு ஒரு பொண்ணு தேடி போயிட்டே இருப்பாள், ஒரு கல்லூரியில் படிக்கிற பொண்ணு. நான் அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எழுதினேன், எழுதி தம்பிகிட்டே சொன்னேன், தம்பி இந்த மாதிரி சீன் ஒன்று வச்சுருக்கோம் என்ன அப்படின்னு. இன்னொரு ஃப்ரெண்டு கேப்பா, இந்த மாதிரி ரேஷன் கடையில் 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அது அம்மா கிட்ட சண்டை போட்டு அப்பா வாங்கிட்டு போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடித்தாங்க, அம்மா அடித்தாங்க முடியாமல் எங்கேயோ போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரில, அதான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு நைட்டு 2 மணிக்கு அம்மாவை தேடிட்டுருப்பா ஒரு பொண்ணு. இந்த அவல நிலை, அப்பா எங்கே இருக்காருன்னு ஒரு பொண்ணு, அவர் டே ஒரு 1/2 குரூரா அப்படின்னு சொல்லி அங்கே கடையில் கேட்டுப்பா, 10 மணிக்கு மேலே கடன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க டே 1000 ரூபா கொடுத்தாங்க, இன்னொரு 2000 ரூபா தரேன் இருக்காங்க, அதே மட்டும் தான்டா கொடுப்பேன், குர்ரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு வாங்கிட்டு இருக்க ஒரு தகப்பண்ணு. இதை எல்லாமே எனக்கு கொடுத்தது பகவான், அவருடைய அனுபவங்கள். அப்புறம் ஐயா, இந்த கதையின் முதல் வித்தே மாட்சாமி ஐயா தான், ஒரு வகுப்பறை ஆசிரியருக்கானதா மாணவனுக்கானதா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சார். சத்தியமாக அந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் விடையே இல்லை, முழுக்க முழுக்க ஆசிரியர்கள் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான். அவர் எழுதின புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேள்வி இருக்கு, ஒவ்வொரு கேள்விக்கு விட தான் 50 படம் பண்ணலாம் ஐயா, அவ்வளோ பிரச்சனைகள். மாணவனை எதிர்கொள்ள முடியல அப்படின்னா அந்த ஆசிரியர் கெட் அவுட்னு சொல்லிடுறாரு, வெளியே போக சொல்கிறார். அந்த கெட் அவுட்ன்ற வார்த்தை தான் அந்த முழு படமே. இந்த திரைப்படம் வந்தால் எந்த ஆசிரியனும் தன்னுடைய மாணவனை வெளியே போன்னு சொல்லவே மாட்டார், வெளியே போன்னு சொல்றதுக்கு அவங்க ரைட்ஸே கிடையாது. அந்த விவாதம் தான் இது, ஒன்றும் பெருசாக ஆகும் பெரிய எடுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்வையாளர்களோடு பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இந்த திரைப்படம். பேசுவோம் கடந்து கடந்து வந்து, வாங்க இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயம், ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கடந்து வந்திருப்போம், நம்ம ஆசிரியர் நினைவு கூறுவார், இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது. அடுத்த சாட்டை முடிஞ்ச உடனே இன்னொரு சாட்டைன்னு ஒன்று இருக்குது, அதுவும் அவருக்காக தான். அதான் சொன்னேன், ஐயா நீங்கள் எழுதின ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு முழுசாக எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் ஐயாட்ட. என்னென்னா, பள்ளியும் இல்லாமல் வீடும் இல்லாமல் மாணவனுக்கு 3வது இடம் ஒன்று வேணும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க, மிகப்பெரிய உண்மை. ஸ்கூலுக்கு போனால் ப்ரெஷரு, அடித்து தூக்கிட்டு வந்து வீட்டில் போனால் ப்ரெஷரு, அவன் எங்கே தான் ஃப்ரீயாக இருப்பான். அந்த 3வது இடம் அதுதான் புத்தகத்தோட பேர். அந்த 3வது இடம் எது, அதுதான் அவனை எல்லாத்தையும் அவனை ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் பிள்ளைங்களுக்கு இப்போ இல்லவே இல்லை, ஸ்கூலு விட்டால் வீடு, அந்த ட்ராவலிங் டைம்லாம் அவனுக்கு இருக்குது. அந்த ட்ராவலிங் டைம்லேயும் இந்த ப்ரெஷராக அந்த ப்ரெஷரான்றதுலேயே தான் வாழ்ந்துட்டுருக்கான். அதை பற்றி ஒரு விஷயம் பேசணும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் இந்த மாதிரி ஐயாக்கள், இந்த மாதிரி சிந்தனையாளர்களோடு பயணப்பட்டோம்னா இந்த மாதிரி சமூகத்திற்கான படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு இது இல்லை படம், அதில் தெளிவாக இருக்கு. சாமிட்டா தான் சொன்னேன், இது நம்ம காசு சம்பாதிக்கிற படம் இல்லை,
எடுப்போம், உழைப்போம், சம்பாதிப்போம், எடுப்போம், கொண்டு போய் வைப்போம். போட்டது வந்துச்சா சந்தோஷம், வரலையா திரும்ப எடுப்போம், திரும்ப உழைப்போம். இது நம் திருப்பி கொடுக்கறதுக்கான வேலை. எப்போ வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல, திருப்பி கொடுக்கணும்ல, ஒரு பாயிண்டில் திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கணும்ல, அதற்கான ஒரு வேலை தான் இது. அப்படி தான் ரெண்டு பேரும் கை கோர்த்தோம். ராசா அண்ணமே, அற்புதமான வெளிப்பதிவாளன். இந்த படத்தில் வெடிச்சு செதில் வெளியில் வருவோம். தம்பி சில்வா, இன்னுமே பேசலை தம்பி, வாயா வந்துட்டேனே, சரியா முடிஞ்சியா, சென்னை போனேன், அவர்கிட்ட போய் சம்பளம் ஏதாவது கேட்டிங்களா, நான் கேட்டேன், இல்லையா ஒன்றும் கேட்கல, கேட்டாலும் அவர் மண்டே ஆட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. அப்படிலாம் விட முடியாதுயா, நம்ம சும்மா வேலை பார்க்கலாம், அவனே ஏன் அளவு வச்சு விட்டீங்க அவனை. அப்படி ஒரு தம்பி, எப்போ கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் வந்து நிற்கிற தம்பி. இது நானும் அன்பும் மட்டும் நினச்சா நடக்காது, இப்படி சேரணும் ப்ரொஃபஸர். இந்த மாதிரி ராசா, இந்த மாதிரி தம்பிகள் எல்லாரும் ஒன்றா சேரணும். இந்த மாதிரி ஒரே அலைவரிசையில் இருக்கக்கூடியவங்க ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இது நடக்கும். எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு தம்பி, செல்ல தம்பி, ஒரு 3 வருஷமாக ஒன்றா பயணப்பட்டுருக்கோம், ஜஸ்டின் பிரபாகர். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான், சைஸுக்கும் அடிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆமாம், நாடோடிகள் 2 பிரித்து மேய்ஞ்சிருப்பார். யார் யார் அடிச்சது அப்படின்னா, தவா அங்கே இருக்கார் பாருங்க, அப்புறம் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு அடி விழுந்திருக்கும். அது மொத்தமாக அவர் புரட்டி போடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். இந்த வருஷம் உனக்கும் கல்யாணம் பண்ணும் பிடிக்கிறோம். பார்த்துட்டு இருக்காங்க, நீ பாரு அவங்க பார்த்து என்ன, நீ பார்த்துட்டு சொல்லு. அப்படி ஒரு செல்லம். அப்புறம் என் குழந்தைங்க கௌஷிக், ஸ்ரீராம், அப்புறம் இந்த படத்தில் பாடினவங்களை சொல்லணும். அந்த அம்மா பாடியிருக்காங்க, அவங்க சார் பாடியிருக்காரு. எனக்கு நான் பாடும்போது யாரையுமே பார்க்கல, பாட்டை கேட்டுட்டு கேட்டுட்டு இவங்க யார் பாடினா யார் பாடினா யார் பாடினான்னு பிரமிக்க வச்ச பாடல்கள். ரொம்ப அந்த வாய்ஸ் வெகாத வெயிலெல்லாம் அப்படி எடுத்து நம்மளை புரட்டி போட்டுச்சு. அப்புறம் தான் சொன்னார் தோழர்கள் அப்படின்னாங்க, சரி அங்கேருந்து தான் அந்த வலி வரும், அடி வயிற்றுலேருந்து ஒரு சத்தம் வந்தால் அவங்க தோழராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு சொந்தங்கள் புதுசாக கிடச்சிருக்காங்க. பிள்ளைங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடித்த அதுல்யா பற்றி சொல்லிடணுமா, அதான் அண்ணன் ரொம்ப பேசிட்டாரு, அப்போ நம்ம போய் எதுக்கு பேச. அதுல்யா நாடோடிகளில் ஒர்க் பண்ணாங்க, ஆ அது வருவார், வரேன் அவங்க அப்புறமா வரேன். அதுல்யா நாடோடிகளில் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்பி ஷாட் வைக்கலாம், வச்சுட்டா அவங்க பண்ணிடுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு வரணும்ல, அதான் அந்த பொண்ணு பண்ணிடும்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எழுதுன ஒரு 1.5 பக்கம் எழுதுன முதல் டைலாகே, ஒரே ஷாட்டு ஒரே டேக் தான், அவ்வளோதான் முடிச்சிருச்சு. நமக்கே ஓகேவா, ஓகே சொல்லுவோமா, இன்னொரு அடி பார்ப்போமா அப்படின்னு தான், சரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி கேமராமேன் கேட்குறேன். இல்லை இன்னொரு சேஃப்டிக்கு எடுத்துக்கணும், இந்த சேஃப்டின்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காது, ஓகேனா ஓகே விட்டு அப்படின்னு சொல்லி எடுத்த ஷாட் தான். படத்தில் அப்படி இருக்கும் பார்க்கும்போது. இந்த படத்துலேயும் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி என் அண்ணன், நான் ஏதோ மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணேன், அவர் காமர்ஸ், அவருக்கு எனக்கு என்ன உறவு, அதுதான் எனக்கு அங்கே இருக்க ப்ரெஷர்லாம் கொட்டுறது இங்கே தான். அண்ணே திட்டுறாங்கண்ணே, சரி வாங்கு அண்ணே, எனக்கு பிடிக்கலண்ணே, சினிமா போகிறேன் போ அண்ணே, நான் இது பண்ண போகிறேன் பண்ணு. இப்படி ஒரு படம், தலைவர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு, வெள்ளி சனி ஞாயிறு முடிச்சு திங்கக்கிழமை காலேஜ் போகிறேன், காலையில் அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன், என் கிளாஸுக்கு போகாமல் இவர் கிளாஸ் பக்கமே போயிட்டுருக்கேன், என்னடா அப்படின்னாரு. இல்லை தலைவர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, சரி பார்க்கணும். ஏன் பார்க்கலையாக்கணும், இல்லை நான் 12 வாட்டி பார்த்துட்டேன், 3 நாள் 4 ஷோ பார்த்துட்டேன், ஆனால் இப்போவும் காலையில் பார்க்கணும் போல இருக்கு. அப்படியா சரி, இந்த காசு ஒரு 25 ரூபா கையில் கொடுத்து அவர் பைக்கையும் கொடுத்து பார்த்துட்டு மத்தியானம் வந்துரு, அப்போ தான் மத்தியானத்துக்கு மேலே கிளாஸில் ஒழுங்காக உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பின ஒரு அண்ணன். நான் என்ன ஆவேன்றது அப்போவே முடிவு பண்ண ஒரு அண்ணன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, கடைசி வருஷம், 16 பேப்பர் வச்சுருக்கேன். ஒரு நாள் கூப்பிட்டாரு, 2.5 வருஷம் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்ல, இந்த ஒரு 6 மாதம் நான் சொல்கிறது நீ கேளு, அந்த அண்ணி இருக்காங்க, நான் சொல்கிறது நீ கேளு, ஹாஸ்டலில் இரு, 16 பேப்பரையும் கிளியர் பண்ணு, டிகிரியை வாங்கி ஏன்ட்ட கொடுத்துட்டு போயிரு, உனக்கு வேண்டாம் நான் ஏன்ட்ட கொடுத்துட்டு போயிரு, நான் நீ அப்படி பண்ணால் மட்டும்தான் இவ்வளவு நாள் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குண்டா அப்படின்னாரு. படித்தேன், வாங்கினேன், வாங்கி அண்ணன் இருந்தாங்க அப்படின்னு, டே உனக்கு யூஸ் ஆகண்டா வச்சுக்கடா, எப்போ பயன்படுண்டா எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன். அப்படி ஒரு அண்ணன்.
இந்த சொந்தம் கிடைக்கவே கிடைக்காது. இறைவன் எல்லாருக்கும் நேராக வந்து உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் பல ரூபங்களில் எனக்கு கடவுள் வேற 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 மாதிரி வந்து எனக்கு உதவிட்டுக்காரு. இங்கே வந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள், நான் தான் ரமேஷ் நண்பர், அண்ணன் பல்லவராஜ் அண்ணன் சார், மொழி சார், என் தம்பி நாயன், எல்லாமே அப்படி கிடைச்ச சொந்தங்கள் தான். செந்தில், ஆதிலட்சுமி, மதன் சார், இது எல்லாமே எந்த சொந்தமுமே நம்ம தேடி பிளான் பண்ணியெல்லாம் வராது, தானாக சேரும். அந்த அலைவரிசை இருந்தால் அது சேரும். அப்படி தான் இந்த அன்பும் இந்த பாசமும் தொடரணும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லணும். முடிந்த வரைக்கும் உண்மையாக இருக்கணும். உங்களுடைய ஆசி வேணும். வாழ்வோம், வெல்வோம். நன்றி. தம்பி அழைத்தால் நான் எங்கும் செல்வேன். சபத்திரகனே, நான் நேற்று பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கில் இருந்தேன். தம்பி ஜெயம் ரவி படத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் லட்சுமணன் தம்பியுடைய அழைப்பை பற்றி சொல்கிறானே, ஷெட்டிலை மாற்றி எனக்காக நீ அனுப்பி வச்சார். அந்த தம்பிக்கு இங்கிருந்து நான் நன்றி சொல்கிறேன். இதுதான் சினிமா. எந்த நிகழ்வில் ஒருவன் சரியாக அட்டன் பண்ணணுமோ அந்த வந்துடணும். அப்போ தான் உழைப்புக்கான அர்த்தத்தை நம்மளே தெரிக்கிறதாக அர்த்தம். இதில் நான் படம் சார்ந்த நிறைய பேருக்கு வந்து நாங்கள் தொலைக்காட்சியில் நிச்சயமாக உட்காருவோம், நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் அங்கே பகிர்ந்துக்கலாம். எல்லோரும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே பேச டென்ஷனாகவே தெரியும். முதல்ல இந்த விழாவுடைய நாயகன் ஜஸ்வி பிரபாகர், நீ காலையில் தான் அந்த நம்ம படத்தினுடைய பாடல் கேட்டேன். ஒரு 50 வயது தொட்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த மாதிரியான அர்த்த புஷ்டி உள்ள ஒரு கதைக்குள்ளே நுழைந்து இப்படி ஒரு டியூனை போட முடியும். என் மானசீக கடவுளுக்கு ஒப்பான ஒரு இம்எஸ்வியாவுடைய அந்த சாரெல்லாம் எடுத்து கொடுத்து சுவைப்பட கொடுத்துருக்கிறான் தம்பி. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். அதே போல் தம்பி யுகபாரதியுடைய வரிகள், ஒரு பாமர மக்களுடைய மடியில் உட்கார்ந்த முகத்தை பார்த்து அங்கிருந்து வரிகளை தேடி படைக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. ஒரு எளிமையாக வேகாதவிகள் சாங் அப்போ கேட்குற பொழுதெல்லாம் நிச்சயமாக அந்த ரூட் தெல் என்ற கான்செப்டில் உடஞ்சிரும். அந்த பாட்டை மட்டும் ஒரு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு மாணவன் 5 முறை கேட்டான் என்றால் ஒரு தாய் தந்தை தனக்காக படக்கூடிய துயரத்தை மண்டையில் ஏற்றிப்பான். ஒரு நிமிஷம் ஒரு நொடி அவர்களை மறக்க மாட்டான். மறக்காத பொழுது நிச்சயமாக எதிர்காலத்துக்கு அர்த்தமுள்ள ஒரு மாணவனாக மாணவியாக வருவாங்க. தாய் தந்தை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய ஒரு தாந்தை தாய் தந்தையை 2ஆம் ஆண்டிலோ அல்லது 3ஆம் ஆண்டிலோ அந்த காதல் என்ற கர்மாந்தரத்தில் விழுந்து இந்த கமிஷனர் ஆஃபீஸுக்கு அழைக்கக்கூடிய அந்த நோய் குறை நிச்சயமாக. அந்த பாடலை கேட்டால் தந்தை தூக்குத்தன்மை கைதியாக இருக்க மாட்டான், தாய் வீட்டில் அனாதையாக கிடக்க மாட்டான் நிச்சயமாக. இது மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி செல்வதற்கான எல்லாம் மாணவர் யாரும் விரும்பி அந்த விஷயத்தில் விட செய்வதில்லை. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைகளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு கண்ணோட்டத்தை செலுத்துகிறோம் என்றால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் 40 வயது 45 வயதை தாண்டியவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த செயல் அந்த 20 25 30 தான் மிகப்பாரிய உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு படத்தில் என்னை கொண்டு உள்ள வச்சுருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப எனக்கு மறந்துடுவேன். விழாவின் நாயகன் ஜஸ்டின் பிரபாகர், என் அன்பு தம்பி, என் மண்ணின் மைந்தன், இந்த நிகழ்வை அடுத்த நகர்த்தி சொல்வதற்காக வந்திருந்த செல்வ கணேசன் அவங்களுடைய தொழிலார் வந்திருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அன்றைக்கி அவர்கள் காசு, அதற்காக 2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு 10 நிமிஷம் இவ்வளோ போச்சு ஐயா இப்படி பார்த்துக்கிட்டு கூட கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா போச்சுக்கிறேன் தான். ஸோ ஒரு நல்ல படைப்பில் தம்பி இது வந்து பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு படைப்பு, ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு படைப்பில் நீங்கள் உங்கள் துணையார் வந்துருக்கிறீங்க. மங்களகரமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அதை போல் இந்த படத்தில் பாடல் இன்னொரு பாடல் எழுதிய சகோதரி தேன்மொழி அவர்கள், இந்த பாடல் பாடல் பாடி பசுங்கன் குட்டி போல் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தாய், என் தம்பி நெஞ்சத்தில் நெஞ்சு கொண்டாடக்கூடிய அந்த ஆசிரியை பிறந்த வகைகள், இதெல்லாம் நான் சமுத்திரக்கணியை பார்க்கிற பொழுது என்னையோட இளைய பிள்ளை ஒருவன் தன்னை பற்றி கவலைப்படுவான் அவ்வளோதான். அதுதான் இப்போ அவசரமான உலகத்தில் அவ்வளோதான் பண்ண முடியும். சில பேர் தன்னை பற்றியே கவலைப்படாமல் இருக்கு, அதே விஷயம். தன்னை பற்றி கவலைப்படுவது மட்டுமல்ல தன்னை சுற்றி இருப்பவர்களையும் கவலைப்படுவான். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அது கொஞ்சம் அது கொஞ்சம் லோடு பண்ண அப்படியே. அதுக்கப்புறம் தாண்டி சமுதாயத்தை பற்றி கவலைப்படுற, நீ சம்சாரத்தை பற்றியே கவலைப்படலை, சமுதாயத்தை பற்றி எப்படி கவலைப்படுவோம்? ஸோ இப்போ அவன் வந்து இந்த சமுதாயத்தின் மீது பெரிய அக்கறை எடுக்கிற பொழுது சுய வாழ்வில் அவன் எவ்வளவு இழந்துகிட்டு இருக்கிறான், எவ்வளவு நிம்மதியை துடைத்து கொண்டிருக்கிறான், எவ்வளவு உடம்பு ஆரோக்கியத்தை இழந்துகிட்டு இருக்கிறான், அதெல்லாம் கட்டு உடைத்து வெளியே வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. என் தம்பி என்னை பற்றியும் கவலைப்படுகிறான்.
தன்னை பற்றி அல்ல, தன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி அல்ல, சமுதாயத்தை பற்றி அல்ல, சுயநலத்தோடு சொல்லுகிறேன் தம்பி ராமையா என்ற என் சாதாரண என்னை பற்றியும் என் தம்பி கவலைப்படுகிறான். அந்த தம்பிக்கு நான் நிச்சயமாக நன்றி உள்ளவனாக இருப்பேன். எங்கு அழைத்தாலும் செல்வேன், எப்பொழுது அழைத்தாலும் சொல்லி, எதுக்கு அழைத்தாலும் செல்வேன். அதே போல நான் சின்ன வயசுலேருந்து சில பேர் மண்டக்கில் ஏறி உட்கார்ந்துருப்பாங்க, ஐபிஎஸ் உடனே பயார் இருப்பாங்க, தலைவதி அம்மா. ஒரு மிகப்பெரிய ஒரு போராளிக்கு பிள்ளையாக பிறந்தான். இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறது ப்ராப்ளம் தான், உயரத்தில் இருக்கிறவங்களும் துயரத்தில் இருக்கான் அத்தனை பேரும் இல்லையா. புகழ் கிடச்சிருச்சா புகழுக்கு அடையான், புகழ் கிடச்சோம்னு இது நடை எப்படா தாயிட்டு தெரியுதுன்றான். நடிச்சாமதில் போட்டு நொய்யாது யாருக்கு தெரியாமல் கதை ஜாத்திர அழுதுட்டு புகழ் கிடச்சிருச்சு, நான் எப்படி காப்பாற்றுறது, ஐயையோ ஐயையோ பணம் கிடச்சிருச்சே டபக்கணும் பிச்சை எடுத்துக்கணும் தடக்கணும் ஒரு 35 கோடி 35 கோடி நீங்கள் ஓடணும் செத்து போகிறோம் டபக்கணும். ஒரு பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தையாக பெற்று பிறந்து அந்த இடத்தை காப்பாற்றுவது சாதாரண விஷயம் இல்லை, அது கூடுதல் சுமை. ஐபிஎஸ் தளபதி அம்மா அவர்களுக்கு மகனாக பிறந்தது என்பது அவன் கூடுதல் சுமை, அந்த இடத்தை காப்பாற்றுறது. அப்படி காப்பாற்றிட்டு இருக்கிறாப்புல அந்த தம்பி வாழ்க. அதே போல் ஒரு தம்பிங்க சொன்னாங்களே இந்த கேரட்டு யார், வேறு யாரும் கிடையாது, எங்கேயுமே தெரியல, ஹுமாயூன் தான் அப்படின்னு. அந்த ஹுமாயூன் அப்படின்ற ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நான் சமீபத்தில் பார்த்து களத்துக்குள் புகுந்து சில பேர் புதிதாக நமது வண்டியில் ஏறுவாங்களே, இல்லாட்டி அவங்க வண்டியில் நம்ம ஏறுவோம்ல, அந்த மாதிரியான விஷயத்தில் தம்பி ஹுமாயூனை பார்த்தேன். நான் நிறைய படங்களில் படிச்சிருக்கோம், உங்களெல்லாம் விட வயதில் மூத்தவன். நான் இந்த படத்தில் அதிசயத்தை பார்த்தது என்பதுனா, ஒரு அன்னை கல்லூரி கும்பகோணம், ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒடுகுடுன்னு ஓடி வரான், ஏய் ஒடுகுடுன்னு ஓடி வரான். என் மரியாதைக்குரிய என் தம்பி செல்வா சொன்னாங்களே, ஒரு இடத்துல அடித்து கீழே தள்ளு கூடிதான், ஐயால் யார் மேலடா கை வைக்கிறீங்க அப்படின்னா, டேய் படம்டா. ஸோ படம் என்பதை தாண்டி பாசம் கொண்ட ஒரு பிள்ளைகளுக்கு அவர் தாளராக இருக்காப்புல. அது உங்களுக்கெல்லாம் தெரியும், மறைத்து பேசுவதற்கான விஷயங்கள் கிடையாது. ஒரு நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கத்தினுடைய மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர். நான் மேலே ஏழு முதல் சொல்லிவிட்டேன், எப்போ மைக்கு உடச்சு விடாரா ஐயா, இது வேற மாதிரி மேடை விட்டு விளாசி போயிடாத, மொய்யால் ஹைலைட் ஆகி போயிடும், படத்தினுடைய விஷயத்தை வேற ரூட்டை திருப்பி விட்டு போயிடாத, நீ எப்படி பேசுவான்னு தெரியும், நீ நரம்பு பிடிக்க வைக்கிற வேலை இங்கே வச்சிடாத, அவன் நரம்பு பிடிச்சான்னா சூறு. அற்புதமான ஒரு யதார்த்தமான ஒரு பிள்ளை. அதே போல் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இங்கே தமிழ் பேசிய கதாநாயகி, தமிழ் பேசிய கதாநாயகத்தில் நான் வரவேற்கணும். தமிழ் பேசுவது கிடைக்கல, கிடைப்பவர்களை சரியாக பயன்படுத்தி கொண்டோமா, அந்த வகையில் இந்த அதுலியான்ற ஒரு பெண் வந்து எல்லா கதாபாத்திரம் ஏற்று செய்வதற்கான சரியான பிரபுத்தலுக்கு அவருடைய சமீப தோழி, அவருடைய அந்த நட்பு வளர, அவருடைய நட்பு வளர தம்பி பிரபுடைய துணைவியாரின் தங்கையிடம் அனுமதி கேட்கிறேன், வளர்ந்து போட்டு என்ன பிச்சுட்டு காசா பண்ணணும். ஸோ அந்த வகையில் இந்த படம் என்பது நம்ம பேசுகிறோம்ல, இதை போல் இது ஒன்று ஸ்பிரிச்சுவல், ஒரு வந்து மக்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது, எனக்கு ஒரு 7 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் அப்படியே பரட்டி பார்க்குறோம். என் மரியாதைக்குரிய கடவுள் கொடுத்த என் சகோதரன் பிரபு சாலமன் அவர்கள் இந்த சாட்டை படத்தை தயாரிக்க முன்வருகிற பொழுது தனது கோ டைரக்டர் இந்த அடுத்த சாட்டை படத்தினுடைய இயக்குனர் தம்பி அன்பை அனுப்பி வைக்கிறாங்க. சமுத்திரக்கணி இதை ஒத்துக்கிட்டா பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கனி ஒத்துக்கிட்டார், அண்ணே தம்பி தான் மேடையில் பேசுகிறாங்களே, பிடிச்சிருச்சு வாங்கினே போகலாம், காசு பண்ணாத பற்றிலாம் கால பிடிச்சிருச்சு வாங்கினே போகலாம், நம்ம செய்யாமல் இதை யார் செய்ய போகிறா வாங்க அப்படின்றாப்பில. தம்பி சாஜகன் நன்றிப்பா, விட்டுறப்பன் கூட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காப்பா, நன்றி சொல்ல சொன்ன சொல்லு தம்பி பண்ணுறாம், ரொம்ப சந்தோஷப்பா, அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துரு. ஸோ சார் வணக்கம் சார், நான் பல்லவராஜன் சார், ஆமாம் எதிர்கால குணச்சித்திர குன்று தம்பி சந்திரகன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். நாடோடிகள் 2 வந்திருந்தாவே நேரான குணச்சித்திர குன்று தான், ஆனால் பாருங்க காலம் செட்டு தோசையாக மாற்றப்பட்டு இந்த படம் தான் முதல்ல வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி இந்த கதை சொல்லுகிற பொழுது சொல்லியாச்சு, தம்பி சமுத்திரக்கணி ஒத்துக்கிடுச்சு சாட்டை கிளம்பலாம். அந்த கண்டென்ட்டை யார் பிடிக்கிறது, புள்ளி வச்சான் தம்பி, உள்ளுக்குள்ளே மனசில் இருக்கிறதா சிந்தனைகள் வரும், சிந்தனைகள் வரதான் எழுத்தில், எழுத்தில் இருப்பதான் பேச்சு வரன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் ஒன்று கொண்டு செயின் லிங்க் தான் அவருடைய மனசு, அன்பழகனுடைய மனது. அவன் அந்த சாட்டை கொடுத்தான், கொடுக்குற பொழுது என்னிடம் கதை சொல்கிற பொழுது
ஆஹா, இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பண்ணுடைய கதாபாத்திரமே, இது எப்படி சமுத்திரக்கண்டி லோடு தாங்கம்மா, அல்லது அரசியல் வந்து காரா தெரியல, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பண்ணுடைய படமே, இது ரெண்டு மாஸ் ஓரியண்டடாச்சே, இது இல்ல அல்லது புத்திப்பு கொட்டக்கூடியவே, நீ எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நல்லது பண்ணிட்டே போயிட்டா இருப்ப, எங்கடா எங்க நான் சொன்ன ஹவு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு மாதிரி. அப்பதான் நானும் என் தம்பியும் கனியும் உட்கார்ந்துற பொழுது, தம்பி அப்பதான் நம்ம அந்த மனு மைனாண்ட ஒரு படத்துல நான் வந்து எல்லாரும் பேச கொஞ்சம் அழுக வச்சிருக்கிறேன், நம்மளுக்கு என்ன இமேஜ், இமேஜ் எல்லாம் டேமேஜ் தானே, பெரிய பெரிய ஆள்லாம் இமேஜ் போய் ஒரு நைட்டில் ஓட்டைக்கிறேன், டப்பான்னு ஓட்டைக்கிறேன், இமேஜ் மேட்டர்லாம் இப்போ எவனுக்கும் வேலை ஒத்துக்கிறே வராது, இப்படி பார்க்குறோம், ஏ அப்பா அப்படின்னா ஏ அப்பா, அப்பளை போனோம் தமிழில் வர்றோம் தமிழில் வர்றோம், அப்புறம் ஒய்யால் தப்பு கிடையாது, யாரை பார்த்தாலும் காரணம் கள்ள தூக்கி போடலாம், பெரிய விஷயம் கிடையாது, அட்டென்ஷன் சீக் இந்த சமுதாயம், வேலை செய்ய முடியாமல் ஈஸியாக ஜெயிச்சு, நான் இங்கிருந்து கேட்குறேன் ஒபாமாவை பேசலாம், என்ன ஆயிடுச்சு அவனுக்கு கேட்டா தானே, அப்படின்னா பதில் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, யா கேட்கவே கேட்காது, அப்புறம் எப்படி பதில் சொல்லுவாங்க, அதை போல வளர்ந்தவர்கள் மீது சேரை வாரி அணைத்து புகழ் பெறக்கூடிய ஒரு அவசரமான உலகம், தப்பு சொல்லு என்னென்ன கிரிட்டிக் பண்றாங்க, ஒருத்தன் பார்த்தேன் பிரமாதமா இருக்கு அற்புதமா இருக்கு, அது மரியாதைக்குரிய சித்தார்த்த இறந்து போயிட்டாரு, ஒரு தாட்டிக்கு நான் மீன்ஸ் டீ வித்தவர் பிரதமர் ஆளா, காபி வித்தவர் பிரேதமானார்னா, ஒய்யால பார்த்து நான் அரை மணி நேரம் கதவை சாத்திட்டேன். ஸோ அப்படி ஒவ்வொருத்தர் ஈச்சர் எவ்ரி பர்சன்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே கற்பனை கலைஞர்களாங்க இருக்காங்க, அவசரமான உலகம் போயிட்டு இருக்கு, அந்த வகையில் தம்பியோடு உட்காந்தோம், தம்பி நீ இப்பேற்பட்ட கதாபாத்திரத்தை பண்ணுகிற பொழுது எவனாவது கிரிட்டிக் பண்ணிட்டானா, மக்களுக்கு பயந்துதான் மக்களுக்கான படத்தை கொடுக்க முடியும், பயமுறுத்தி கொடுக்க முடியாது, பயந்து கொடுக்கலாம், அப்படி மக்களுக்கு பயந்து தன்னை தம்பி பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு காட்சிகளையும் தம்பியை நான் டார்ச்சர் பண்ணுவேன், யார் ஒத்துப்பா, நிஜ ஹீரோஸ் ஒத்துப்பாங்களா, சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதன் சமுத்திரக்கணி என்ற அந்த தம்பி நான் மட்டும்தான் ஒத்துக்க முடியும், நிஜ அக்கறை பண்ணலாம், நிஜ ஹீரோ நான் மட்டும்தான் முடியும், யாருங்க ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் களத்தில் விட்டு கபடி விளையாட விட்டு உட்காந்து வேடி பார்ப்பான் ஒருத்தன், அப்படி பார்த்தா சமுத்திரக்கணி வருகிற ஒவ்வொரு இடத்துல தம்பி ஏசுநாதர் போது சிலுவைகளை நான் சொல்லுத்துக்கிறேன், அண்ணே முத படத்தில் அழுக வச்சிருக்கேன், இந்த இடத்துல கோபப்படுத்தும் என்ன பிடிச்சி, அப்போ நேற்று பண்ணாடியே ஒரு நகையை வாங்கி கொடுத்து சிரிக்க வைக்கிறோம், இன்னைக்கு நகையை தாடி அடகு வைக்க போறோம் அழகு வைக்கிறோம், ஆசை அந்த மாதிரி தானே, போ அப்படி அது போகிற போக்கில் போயிடலாம்ப்பா அப்படின்னு, அப்படி அந்த ஒரு 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 ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் சொல்லும்ல அந்த, அதற்கு என் தம்பி சமுத்திரக்கணி தம்பி அன்பழகன் ஒத்துட்டான், அது அந்த படத்தை இப்போ சொல்லேன், சின்ன விஷயமாக சொல்கிறேன், நாங்கள் மைனா பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டை விட குங்கி மிகப்பெரிய கிட்டு சாட்டை ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டை விட அடுத்த சாட்டை பாக்ஸ் ஆஃபீஸ் மெகா கிட்டு, இது அழுத்து நிறுத்தமாக பதிவு பண்ணுறேன், ஏன்னா மக்களுக்கான படம் இது, ஒவ்வொருத்தரும் உளவியல் ரீதியான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள் உள்ளே இருக்குது, மரியாதைக்குரிய மாடசாமி ஐயா அவர்கள் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள்லாம் பேசினாங்க, இந்த மேடையில் நான் இன்னும் பேசுவதே நான் பெருமையாக நினைக்கிறேன், என்னென்ன படிச்சிருந்தேன் பேராசிரியாக போகலான்னு பார்த்தேன், பேராசிரியர் நினச்சிட்டோம்ல முடியாத யார்த்த, ஆமாம் ஆமாம் இந்த அடுத்து என் தம்பி வச்சுருவேன் வக்கீல் நடிச்சிருவான் ஆசைப்பட்டான், ஆமாம் போலீஸாக நடிச்சுட்டான், புருஷனாகவே நடிச்சுக்கிட்டு அப்புறம் மொத்தம் நடிக்க முடியாது, ஸோ ஸோ வாழ்க்கை ஆக நிச்சயமாக நான் அடுத்த சாட்டை நிச்சயமாக அந்த மரியாதைக்குரிய என் சகோதர சகோதரிகள் மீடியா பீப்புள் உணர்ந்து கொள்ள முடியது, பதிவு செய்ய வைக்க வேண்டியது, இது வெகுஜன மக்களுக்கான, எங்களோட முதலாளியும் பற்றி உட்காந்து கேட்பாருங்க, நானும் தம்பி சமுத்திரக்கணியும் கை நீட்டி சம்பளம் வாங்கினோம், அவரை கொண்டது ரெண்டு சிலையும் அன்றைக்கி வச்சு மொய்யால அவரையும் அழுகி வச்சு அனுப்பிப்பாங்க, ஒரு ஆளை விடுறதில்ல, நல்லது செய்யணுன்ற பேர்லேயே கொண்டு வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி அனுப்பிடுறது, முரளி சார் மேலே இருக்குப்பா என்ன தம்பி என்னப்பா, ஐயா வாங்க சம்பளம் கொடுத்தீங்களா இல்லையா, எங்க 25 வருஷத்துக்கு முன்னால் உங்க ஐயா 10,000 சாதாரணமா, முதல்ல உங்கள்கிட்ட 1,000 ரூபா வாங்கிட்டு வைக்க பொருட்களை உள்ள மண்டை விட்டு அழுது நான், ஆனால் இப்படி நம்மளத்தையும் ஒரு 1,000 ரூபா கொடுத்து போனோம் அந்த ஆளு, ஸோ இது ஜனரஞ்சகமான ஒரு படம், வெகுஜன மக்களை கவரும், ஆமாம் இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் என் அதை தாண்டி என் நெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறிவு மதி ஐயா அவர்களுடைய அன்பு பிள்ளை ராஜாமதி இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர், ஒரு பரபரப்பான வெற்றி படத்தில் தன் பெயர் பங்கு பெற வேண்டும் என்றுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சத்திரத்தில் எல்லாம் சோறை தேடி ஓடுறான், பட்டணத்தில் எல்லாம் பேரை தேடி ஓடுறான், பேரு தேடும் உலகம் இது,
இந்த பேர் தேடும் உலகத்தில் என் நண்பு தம்பி ராஜாமதிக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் கேமரா வாங்க அப்படின்ற ஒரு கண்ணை நிச்சயமாக அமைச்சு கொடுக்கும். அதற்கு காரணம் திருமண உமையிட்டு தான் வருவேன். இந்த படத்தில் நான் மிகுந்தது 500 பேர் கூட்டத்தை பார்த்துருக்கோம், 1000 பேருக்குள்ளே நடிச்சிருக்கோம், 5000 பேர் ஒய்யால 7000 பேர் ஒட்டுமொத்த 2 கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஒன்று திரட்டி இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அமைச்சிருக்கோம். இது சமீபத்து எந்த தமிழ் சினிமாவிலும் சாத்தியம் இல்லை. அது ஹுமாயின் தான், அந்த கிரெடிட் கோஸ்ட் ஒன்லி ஹுமாயின். இந்த படத்தில் மிகப்பெரிய அசோசியேட் ஆளுநர் ஹுமாயின். தம்பி, இது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா. நான் இது வந்து நீ என் பேரை சொல்லாம விட்ட தப்பில்ல. என்ன ஒரு என்ன ஒழுங்கு, ஒரு யார் சும்மா கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்கிறாங்க தாளால. இப்படி இதே மாதிரி எல்லா கல்லூரிகள் இருந்துச்சுன்னா அந்த அடுத்த சாட்டைக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அன்னை கல்லூரி போல் எல்லா கல்லூரிகளும் இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த எடுக்கப்பட்ட அடுத்த சாட்டை அத்தனை மாணவ செல்வங்களும் மடியில் கொண்டாட வேண்டிய ஒரு படம். தாய் தந்தையருக்கும் குழந்தைகளுக்கும் அந்த இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். சமுதாயம் பார்த்து அக்கறைப்படக்கூடிய ஒரு படம். சர்க்கார் பார்த்து விருது கொடுக்க வேண்டிய படம். நன்றி, வணக்கம்.